இப்பொழுது நாம் சில புகைப்படங்களை பார்க்கலாம். எங்கள் நேர் மாமாவை பற்றியும் கூறுங்களேன். அவர் என்ன உங்க மாமாவா? நான் மட்டுமல்ல, நம் நாட்டு குழந்தைகள் எல்லாம் அவரை அப்படித்தான் அன்போடு அழைப்பார்கள். நந்தினி கூறுவது மிகவும் சரி. அவருக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம். சரி, அவர் எங்கு பிறந்தார் என்று தெரியுமா? பிறந்த தேதி நவம்பர் 14, 1889. அட, அன்னைக்குதான குழந்தைங்க தினம், நமக்கு விடுமுறை கூட விடுவாங்களே. பார்த்தாயா, அவரின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். அவர் பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆங்கிலத்தில் born with a silver spoon என்று கூறுவார்கள். இளவரசர் போல் வளர்க்கப்பட்டார். மிகுந்த அறிவாளி. சிறு வயதில் ஒரு சமயம் மற்ற சிறுவர்களுடன் பந்து விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த பொந்துக்குள் பந்து விழுந்துவிட்டது. எல்லோரும் பல வழிகளில் முயற்சி செய்தனர், ஆனால் பந்தை எடுக்க முடியவில்லை. நேரு உடனே உள்ளே சென்று ஒரு வாளியில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து பொந்தில் ஊற்றினார். மெதுவாக பந்து மேலே வந்தது. சிறுவர்கள் குதித்தனர். நேருவும் காந்திஜியும் நெருங்கிய உறவு கொண்டிருந்தனர். இவரும் சுதந்திரத்திற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். அதற்காக பல முறை சிறை சென்றுள்ளார். சிறையிலிருந்து பல கடிதங்களை தன் மகள் இந்திரா காந்திக்கு எழுதியுள்ளார். அவை எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகமாக மாறியது. இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் முதல் பிரதம மந்திரி ஆனார். இவர் 1964 இயற்கை எய்தினார்.